பிரபல ஒளிப்பதிவாளர் ஆர் டி விஜய் மில்டன் அவருடைய டேரக்ஷனில் ஆல்ரெடி கோலிசோடா கோலிசோடா டூ பத்து என்றதுக்குள்ள மாதிரியான திரைப்படங்கள்லாம் வந்திருக்கு அவருடைய டைரக்ஷன்ல விஜய் ஆண்டனி சரத்குமார் சத்யராஜ் மேகா ஆகாஷ் உள்ளிட்டோரோட நடிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பிடிக்காத மனிதன் இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல படத்தோட கதை போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட அமைச்சர் அதாவது ஏ எல் அழகப்பனுடைய மகனை சலீம் அப்படின்ற கூடிய விஜய் ஆண்டனி கொலை செய்ததால் அவரை பழிவாங்கிறதுக்கு அவரும் அவருடைய மனைவி தியாவும் செல்லக்கூடிய அந்த கார் மேலே தாக்குதல் நடத்துகிறார் அமைச்சர் இதில் தியா இறக்க சலீமோட மொத்த வாழ்க்கையும் தலைகீடாக மாறுது இது ஒரு மழை நாளில் நடக்கிறதுனால மழை பிடிக்காத மனிதனாக மாறிடுறாரு சலீம் அப்படின்ற கூடிய விஜய் ஆண்டனி என்னங்க சொல்கிறீங்க அமைச்சரோட பையனை இவர் கொண்டுட்டார் அதுக்கு பழி வாங்குற விதமாக அவர் ஆள் வச்சு அந்த கார் ஆக்சிடென்ட் பண்ணி இவரோட பொன்னாட்டியை கொண்டுட்டார் அது ஒரு மழை நாளில் நடந்ததுனால இவர் மழை பிடிக்காத மனிதன் ஆகிடுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல அப்படி ஒரு லாஜிக்கில் தான் படத்தில் அப்படி ஒரு கேரக்டர் கொடுத்து இப்படி ஒரு பேரும் வச்சிருக்காரு டைரக்டர் அது அவருக்கு தான் வெளிச்சோம் இந்த நிகழ்வில் அமைச்சர்கிட்ட இருந்து சலீமை காப்பாற்றுறதுக்கு சலீம் இறந்ததாக போய் சொல்லி அவரை அந்த இருக்கக்கூடிய ஒரு தீவு நகரில் விட்டுட்டு போகிறாரு சலீமுடைய நண்பரான சீஃப் அதாவது சரத்குமார் அந்த மாநில அடையாளமே இல்லாமல் வாழ பழகிற சலீமிற்கு பர்மா அதாவது பிருத்வி அம்பார் மற்றும் சௌமியா மேகா ஆகாஷ் அப்படின்னு இரண்டு நண்பர்கள் கிடைக்கிறாங்க அந்த இரண்டு நண்பர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி சுர்லா அதாவது முரளி சர்மா தாதா டாலி அதாவது டாலி தனஞ்சயன் இவங்க ரெண்டு பேராலையும் பிரச்சனை வர அதை சரி செய்யறதுக்கு களமிறங்கிறார் விஜய் ஆண்டனி இதனால் அடையாளத்தை மறைச்சு வாழக்கூடிய சலிமீருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது அதை அவர் எப்படி சமாளிச்சார் போன்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் விஜய் மில்டனுடைய மழைப்படி மனிதன் கதை போதே லைட்டாக பாஷா மாதிரியான பல திரைப்படங்களோட வாட அப்படி லைட்டாக வந்துட்டு போதில்லை படம் பார்க்குற ஆடியின்ஸ்க்கும் அப்படி ஒரு மைண்ட் செட் வரதை தவிர்க்க முடியல ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோ வேற மாதிரி இருந்தார் அவரோட குடும்பத்தை கொண்டுட்டாங்க அதுக்கப்புறம் ஹீரோ வந்து யாருக்கும் தெரியாமல் தலைமறைவாக வாழ்ந்துட்டு இருந்தாரு அவருக்கு க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரும்போது மறுபடியும் அந்த படையை அவதாரம் எடுக்கிறாரு ஸோ வில்லனுக்கும் இவருக்கும் மறுபடியும் முட்டிக்குது இந்த மாதிரியான பாஷா பாணியிலான கதைகளை இன்னும் எத்தனை ஆயிரம் எடுத்து தமிழ் சினிமாவில் நம்மளை பாடு படுத்து போகிறாங்க அப்படின்றது தெரியல சரி ஓகே நம்ம கதைக்கு வரலாம் இந்த பிடிக்காத மனிதனை பொறுத்த வரைக்கும் பெரிய அழுத்தமான கதாபாத்திரத்தை ஏற்பாரு விஜய் ஆண்டனி வழக்கமான விஜய் ஆண்டனியா வழக்கமாகவே வந்துட்டு போறாரு அவருடைய சரி சரி பாடி சிறிது பார்க்க முடியுது தன்னுடைய நக்கலான நடிப்பாலையும் சிரிப்பாலையும் சில இடங்கள்ல மிரட்டவும் செய்கிறாரு ஒன் ஆஃப் தி வில்லனா வரக்கூடிய முரளி சர்மா துருத்துருன்னு தொடக்கத்தில் கவனிக்க வைக்கக்கூடிய பிருத்வி அம்பார் சிறிது நேரத்திலேயே தொந்தரவா மாறிடுறாரு நமக்கு தோற்றத்திலையும் தொடக்கத்திலும் மட்டுமே மிரட்டக்கூடிய ஒன் ஆஃப் தி வில்லனான டாலி தனஜகன் பிறகு கிளைமேக்ஸ்க்கு முன்பு ஜஸ்ட் வந்து போகிற வில்லனா மட்டுமே வராது சரத்குமாரை இன்னுமுமே பயன்படுத்தி படத்துக்கு அவருடைய கேரக்டர் பலமா சேர்த்து இருக்கலாம் ஆனா அவர் ஜஸ்ட் கொஞ்சமே கொஞ்சம் தான் பயன்படுத்தி இருக்காரு இயக்குனர் என்ன காரணம்னு தெரியல டெம்ப்ளேட்டான கதாபாத்திரமா இருந்தாலும் இயக்குனர் ரமனா கொஞ்சம் கவனிக்க வைக்கிறாரு மேகா ஆகாஷ் சரண்யா பொன்வடன் ஏஎல் எல் அடகப்பன் அடுத்தமே இல்லாம வராங்க போறாங்க எதுக்கு வராங்க போறாங்க அப்படின்றது அதுவும் இயக்குனருக்கே வெளிச்சம் கௌரவ தோற்றத்தில் ஃபோன் பேச மட்டுமே பயன்பட்டிருக்காரு சத்யராஜ் புதுமையான முறையில் முயற்சி செய்யப்பட்ட ஆக்ஷன் காட்சிகளுக்கு விஜய் மில்டனுடைய ஒளிப்பதிவு சில இடங்களில் மட்டுமே சுவாரஸ்யம் கூட்டியிருக்கு இதற்கு கே எல் பிரவீனுடைய கட்களும் கை கொடுத்துருக்கு திரைக்கதையை நகர்த்துறதுக்கு சில இன்டர்கட் தொகுப்புகளும் ரசிக்க வைக்குது ஆனாலும் கதையிலிருந்து விலகி ஓடக்கூடிய பாடல்களையும் காட்சிகளையும் கண்டிப்போட அணுகி படத்தை இன்னுமே பயங்கரமாக கட் பண்ணி கிறிஸ்பாக கொண்டு வந்திருக்கலாம் மேபி அப்போ இந்த படம் வேற மாதிரி இருந்திருக்குமா அப்படின்றது அதுவும் இயக்குநருக்கே விழிச்சோம் அச்சு ராஜாமணி மற்றும் விஜயாண்டினுடைய இசையில பாடல்கள் எதுவுமே ஈர்க்கவும் இல்லை அது எந்த சுவாரஸ்யத்தையும் கூட்டவும் இல்லை பின்னணி இசை சில தருணங்களை மட்டுமே விறுவிறுப்பாக உதவி இருக்கு சுப்ரீம் சிவா மகேஷ் மேத்யூ கெவின் குமார் ஆகியோருடைய ஆக்ஷன் காட்சிகளும் இயக்குநருடைய புதுமையான திரைமுறையும் சிறிது சுவாரஸ்யத்தை கொடுத்து பின்னாடி பெரிதான் நம்மளை சோதிக்கவும் செய்து அடையாளத்தை மறைச்சிக்கிட்டு புதிய ஊர்ல வாழக்கூடிய கதாநாயகன் அங்கே கிடைக்கக்கூடிய புதிய உறவுகள் அவர்களுக்கு வரும் பிரச்சனை அதற்காக களமிறங்கும் கதாநாயகன் படையெடுத்து வரும் பழைய பகையினு பழகிய மைய கதையை அந்தமான் பின்னணியோட புதுமையான ஆக்ஷன் மேக்கிங் கூட கலந்து கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு இயக்குனர் விஜய் மில்டன் முதற்பாதையில் சில ஆக்ஷன் காட்சிகளும் திரைமொழியும் ஓரளவுக்கு கை கொடுத்தாலும் சிறிது நேரத்திலேயே அதுவும் அப்படியே நீர்த்து போய் காணல் நீராக காணா போயிடுது அந்தமான் தீவின் வீடுகள் தெருக்கள் ஊரின் கட்டமைப்புகள் புதிய அனுபவத்தை கொடுக்குது அதே நேரம் யூகிக்கும்படியான பெரிய திருப்பங்கள் திரைக்கதையை சுவாரஸ்யம் மாற்றிடுது விஜய் ஆண்டனியும் தனியாளாக காட்சிகளை கரை சேர்க்க ஒரு ஹீரோவாக தவறிடுறாரு கதாநாயகனுடைய பின்னணியும் தெளிவாக இல்லாததுனால மர்மமான முறையிலேயே இருப்பது எமோஷனலாக கதையிலிருந்து நம்மளை விலக வைக்குது எந்தவித புதுமையுமே இல்லாத இந்த ஆக்ஷன் கதையில் அந்தமான் பேக்ரவுண்டையும் புதுமையான ஆக்ஷன் காட்சிகளையும் மட்டுமே தொட்டுக்கிட்டு சுவாரஸ்யமே இல்லாத அந்த திரைக்கதையாலையும் மேம்போக்கான கதாபாத்திரங்களாலையும் படம் பார்க்குற ரசிகனை இந்த மழை பிடிக்காத மனிதன் படம் பிடிக்காத மனிதனாக மாற்றி வெளில அமைச்சிடுறாங்க அப்படின்றது தான் உண்மை ஸோ விஜய் மில்டன் படம் ரிலீஸ் ஆகி உடனே ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாரு அந்த வீடியோவில் படத்துல எனக்கே தெரியாமல் ஒரு ஒரு நிமிஷம் காட்சியை படத்தோட முன்னணியில் வந்து சேர்த்துருக்காங்க அந்த ஒரு நிமிஷம் காட்சியிலே விஜய் ஆண்டனி கேரக்டர் யார் என்ன அப்படின்றத கம்ப்ளீட்டாக ரிவீல் பண்ணிடுறாங்க அதை ரிவீல் பண்ணாம அந்த படத்தை பார்த்திங்கன்னா அந்த படம் உங்களுக்கு வேற மாதிரியான அனுபவத்தை கொடுக்கும் அந்த ஒரு நிமிஷம் காட்சியை சேர்த்து இந்த படத்தோட சுவாரசியத்தை கெடுத்துட்டாங்க அது நான் யார் என்னன்னு சொல்ல விரும்பல அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாரு ஆனால் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் அந்த ஒரு நிமிஷம் காட்சி இல்லை பத்து நிமிஷம் காட்சி தாண்டியே நீங்கள் படம் பார்த்தீங்கன்னாலும் படத்தில் ஒரு சுவாரசியமும் இல்லை அப்படின்றதா உண்மை விஜய் ஆண்டனி அவருடைய கரியரில் ஒரு சில படங்கள் நல்லதாக கொடுத்தாலும் மற்றபடி நிறைய திரைப்படங்கள் வரும் போகும் விஜய் ஆண்டனி அவருடைய டெம்ப்ளேட்டான வழக்கமான நடிப்புனால ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருப்பாரு அந்த வகையில் ஒன் ஆஃப் தி படமா தான் இந்த மழை பிடிக்காத மனிதனும் மாறுது அப்படின்றது இந்த படத்தினுடைய ஓவர் ரிவியூ ஸோ நீங்கள் மழை பிடிக்காத மனிதன் பார்த்துட்டீங்க அப்படின்னா படம் பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன ரிவ்யூ என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பிள்ளைங்க மறக்காம டிங்க and I didn't. Know.